துருக்கியில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சீட்டுக்கட்டு போல சரிந்து சுக்கு நூறான கட்டிடத்தின் காட்சிகள்தான் இவை. இதுபோல நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழ ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வீதிகளில் கிடக்கின்றனர். இடிபாடுகளில் பிஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிக்கி இருக்க செய்வதறியாது திகைத்து நிற்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கட்டிடங்கள் இடிந்து விழ உயிரை காத்து கொள்ள ஓடிய யூடியூபர் ஒருவர் தன்னை யாராவது காப்பாற்றுங்கள் என கதறும் வீடியோ வெளியாகி கதிகலங்க செய்தது. தென்கிழக்கு ஐரோப்பா நாடான தெற்கு துருக்கியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் அங்காரா, காஷியான்டேப், கேரமான் மராஸ், ஹாதாய், உஸ்மானியா, அடியமான், மலாட்டியா, சன்லிப்ரா, அதானா உள்ளிட்ட நகரங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. 7.9 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்க கூடும் என அமெரிக்க ஆய்வு நிறுவனம் தெரிவிக்க பலி எண்ணிக்கையும் அதற்கேற்றவாறு ஏறிக்கொண்டே போனது. வணிக வளாகங்கள், வீடுகள் என அனைத்து இடங்களும் குலுங்கி பொருட்கள் சேதமடையும் வீடியோ காட்சிகள் கண்டு நடு நடுங்க இடிபாடுகளில் சிக்கி இரத்த காயங்களுடன் கை குழந்தைகளை மீட்கும் காட்சி உலக மக்களின் மனதை பதை பதைக்க செய்கிறது. ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான லெபனான், சிரியா, சைப்ரஸ் நாடுகளிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டு கடும் பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை உயருமோ என்ற அச்சமும் மக்களிடையே நிலவி வருகிறது. இந்த நிலையில் சிரியா மற்றும் துருக்கியில் வீடுகளை இழந்து தவிப்பவர்களுக்காக தற்காலிக முகாம்களாக மசூதிகள் மாறியுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்கள் மசூதிகளில் தஞ்சம் புக மீட்பு படையினர் பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.